தங்கவயல் போலீஸ் எஸ்பி இடமாற்றம் செய்யப்பட்டு இருபத்தி நான்கு நாட்கள் ஆகியும் இதுவரை புதிய எஸ்பி நியமிக்கப்படவில்லை இது தங்கவயல் மக்களிடையே பல்வேறு சந்தேகங்களை ஏற்படுத்தி உள்ளது தங்கவயல் போலீஸ் எஸ்பியாக இருந்த திருமதி இலக்கியா கருணாகரன் அக்டோபர் இருபதாம் தேதி திடீரென்று இடமாற்றம் செய்யப்பட்டார் அவருக்கு பதிலாக புதிய எஸ்பியை இதுவரை நியமிக்காமல் இருப்பது புரியாத புதிராக உள்ளது பொதுவாக அரசு அதிகாரி ஒருவர் இடமாற்றம் செய்யப்பட்டால் அந்த பொறுப்புக்கு மற்றொருவர் உடனடியாக நியமிக்கப்படுவது வழக்கம் அந்த நடைமுறையை கர்நாடக அரசு பின்பற்றாதது ஏன் என்று பொதுமக்கள் கேள்வி எழுப்புகின்றனர் தங்க எஸ்பி அலுவலகமே இல்லாமல் போய்விடுமோ என்ற அச்சம் ஏற்படுகிறது தங்க எஸ்பி அலுவலகத்தை விஜயநகர் மாவட்டத்திற்கு இடமாற்றம் செய்யப்போவதாக வெளியான தகவலை தொடர்ந்து தங்க மக்கள் கொதித்து எழுந்தனர் அனைத்து அரசியல் கட்சிகளும் பல்வேறு பொதுநல அமைப்புகளும் சங்கங்களும் விவசாய அமைப்புகளும் போராட்டத்தில் இரண்டு முறை பந்த் போராட்டம் தர்ணா ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது பிஜேபி கட்சியை தவிர அனைத்து கட்சிகளும் இந்த போராட்டங்களில் ஈடுபட்டன போராட்டங்கள் வலுத்த போது தங்கவயல் போலீஸ் எஸ்பி அலுவலகம் இடமாற்றம் செய்யப்படாது தங்கவயலுக்கு புதிய போலீஸ் எஸ்பி நியமிக்கப்படுவார் என்று ஆளும் பிஜேபி தலைவர்கள் உறுதி அளித்தனர் ஆனால் இருபத்தி நான்கு நாட்கள் ஆகியும் தங்கவயலுக்கு புதிய போலீஸ் எஸ்பி நியமிக்கப்படாமல் இருப்பது ஏன் என்று பொதுமக்கள் கேட்கின்றனர் பங்கார்பேட்டையில் இன்று நிருபர்களுக்கு பேட்டி அளித்த தலித் சங்க தலைவர் சூலிகுண்டே ஆனந்த் தங்கவயலுக்கு புதிய போலீஸ் எஸ்பியை உடனடியாக நியமிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார் இதற்கிடையே தங்கவயலை கூடுதல் பொறுப்பாக கவனிக்கும் கோலார் மாவட்ட போலீஸ் எஸ்பி திரு டெக்கா கிஷோர் பாபு தினசரி தங்கவயல் போலீஸ் எஸ்பி அலுவலகம் வந்து பணிகளை கவனிக்கிறார் இவைகளை எல்லாம் வைத்து பார்க்கும் போது தங்கவயலுக்கு புதிய போலீஸ் எஸ்பியை நியமிக்கும் திட்டம் கர்நாடக அரசிடம் தற்போது இல்லை என்றே தெரிகிறது தங்கவயலின் பாரம்பரியம் மிக்க பழம்பெருமை வாய்ந்த எஸ்பி அலுவலகம் இல்லாமல் போய்விடுமோ என்ற அச்சம் ஏற்படுகிறது இந்த அச்சத்தை தீர்க்க வேண்டியது ஆளும் பிஜேபி தலைவர்களின் கடமை